டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமா சில மூலிகைகளின் விதைகளை நம்ம மருத்துவத்திற்கும் பயன்படுத்துறோம். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலும் தினம் தினம் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்லயும் அதை பயன்படுத்திக்கலாம். முக்கியமா நிறைய பேருக்கு உடல்ல உஷ்ணம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பலகீனமா இருக்கு, உடல் பலகீனமா இருக்கு, எது சாப்பிட்டாலும் ரொம்ப டயர்டா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்கள் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வருது, அப்படியே பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாரம், இந்த டைம்ல என்ன அப்படின்னா நிறைய பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வரலாம். இல்ல மெனோபாஸ் டைம்ல அதிகமான உடல் அசதி ஏற்படுது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னும் போது நிறைய ஆண்களுக்குமே பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே ஜென்ரலா நம்ம சில மூலிகைகளின் விதைகளை பயன்படுத்தி எப்படி நிவாரணம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெங்காய விதைகளை பயன்படுத்தலாம். முக்கியமா இந்த வெங்காய விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்காயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. எவ்வளவு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னாலும் அதை நம்ம வெங்காய சாறை பயன்படுத்திட்டு வந்தோம்னா சோ தலையில நிறைய புது முடிகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கிறது நம்ம கண் கூட பாக்கிறோம். அதே மாதிரி வெங்காய விதைகளையும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. செலினியம் அதிகமா இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கா இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிலருக்கு விங்கிள்ஸ் இருக்கும், தோல்ல சுருக்கம் இருக்கு, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு, இல்ல நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவல் குறையறதுனால எசோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்கு, இல்ல ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷன், அதாவது விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கு அப்படின்னும் போது வெங்காய விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதையும் தாண்டி நிறைய பேருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லான்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போதும் வெங்காய விதைகள் பயன்படுது. இது கூட இன்னும் அருமையான ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இன்னொரு மூலிகை தான் முள்ளங்கி. இந்த விதைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். முள்ளங்கி விதைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்காய விதைகளோடு சேர்த்து பயன்படுத்த போறோம். சிலருக்கு திரும்ப திரும்ப ரெக்கரண்டா திரும்ப திரும்ப என்ன ஆகுனா கிட்னில ஸ்டோன் உருவாகிட்டு இருக்கும், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கும், கால் பெருவிரல்கள் கட்டை விரல்ல அதிகமான வலி இருக்கு அப்படின்னும் போது, மூட்டுக்களில் வலி இருக்கு அப்படின்னும் போது, சிலருக்கு ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் ஃபிஸ்டுலா கண்டிஷன் இருக்கு, ஆனஸ் ரீஜியன்ல மலவாய் பகுதியில ஒரு எரிச்சல் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்களும் முள்ளங்கி விதைகளை பயன்படுத்தலாம். இந்த இரண்டு விதைகளையும் நம்ம எப்படி தினமும் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இரண்டு விதைகளையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி உலர்த்தி எடுத்துக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் சரிசமமான அளவு எடுத்துட்டு லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 5 கிராம் அளவுக்கு எடுத்து பாலோடு கலந்து காலை இரவு இரண்டு வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இது கூட கொஞ்சமா பனை வெல்லம் இல்ல தேன் சேர்த்து குடிக்கலாம். இது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு, அதாவது 50-60 வயதை கடந்த நபர்களுக்கு ஒரு சில கை கால் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெமர்ஸ் கையில இருந்துகிட்டே இருக்கும், இல்ல அடிக்கடி நிலைத்தாடு மாதிரி கீழே விடுவாங்க, அல்சிமர் டிசீஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, பார்த்தோம்னா மறதி நோய் இருந்துகிட்டே இருக்கும். சோ அல்சிமர் டிசீஸ் இருக்கு அப்படின்னும் போதும் இந்த இரண்டு விதைகளையும் நம்ம பாலோடு கலந்து குடிச்சிட்டு வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு, கிட்னியில சுருக்கம் இருக்கு அப்படின்றவங்க இந்த இரண்டு விதைகளோடு நீர்முள்ளி விதைகள் இதையும் சேர்த்துக்கலாம். முக்கியமா வந்து சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகளில் சேர்க்கக்கூடிய ஒரு விதை தான் நீர்முள்ளி விதை அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் இது வந்து பார்த்தோம்னா நீர்ப்பாங்கான இடத்துலதான் இந்த நீர்முள்ளி அப்படின்ற தாவரம் வளர ஆரம்பிக்கும். இதோட விதைகளையும் இதனோட சேர்த்தே நம்ம பாலோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்களுக்கு ஒரு சிலருக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னும் பொழுது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க இந்த நீர்முள்ளி விதை, வெங்காய விதை, முள்ளங்கி விதை மூன்றையுமே நம்ம சம அளவு எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துட்டு பாலோடு கலந்து இரண்டு வேளை குடிச்சிட்டு வரலாம். சோ ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை தருவதற்கு இந்த மூன்று விதைகளும் பயன்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.